மகனே, நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். நானும் இந்த நேரத்துக்கு தான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். Looking good. The suit fits perfectly for you. சேஷ மகிழ்ச்சி. இந்த துணியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இதை பணக்கார போடுறானா ஏழை போடுறானா ஜாதி அந்தஸ்து எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் இருக்கானே, ஐயோ, வா. அடுத்த பிறவின் இருந்தா இந்த மனுஷனை மட்டும் பிறக்கவே கூடாது. Yes, for sure. நீ எல்லா மனுஷனை பிறக்கவே கூடாது. எனக்கு வந்து தகுதியே இல்லை. After all, நீ ஒரு தமிழ் கிளிங் தானே. I have an idea. You should be a dog. My dog. Whoa, 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 whoa. ஏடா, சொந்தோ பந்தோ நாடு எல்லாத்தையும் திறந்து இங்க வந்து மலைக்காடு இருந்த நாடே சீராக்கி பொன்வழிர பூமி ஆக்கியா எங்களை? இந்த நாட்டுக்காரன் நசுக்கிறான், சரியனான நீங்களும் நசுக்கிறீங்க. இதுல தமிழனுங்க வேற. ஏடா, இந்த தமிழனுங்க எப்பவும் அடிமையாதான் இருக்கணுமா? அவங்க முந்துக்கு வரவே கூடாதா? அதுல எவனாவது முந்துக்கு வந்துட்டா, நல்ல பவர்ல இருந்துட்டா, கோட்டு சூட்டு போட்டா, உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. நான் ஒன்னும் இல்லாதவன் தான், திரும்பி போனா மர வெட்டுவேன், படம் பிரிப்பேன், மாடு மாடி உழைக்கிறேன். எடுக்கிறது ஒண்ணுமே இல்ல. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட்டு போடு வேண்டாம், கால் மேல கால் போட்டு உக்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. அது உன்னால பொறுத்துக்க முடியலடா, சாவுடா. உங்க புள்ள என்ன உத்தமனா? இஸ் அன் அக்யூஸ்ட் ரேபிஸ்ட் கிரிமினல் சாபர் சார். யார விட்டுச்சு? அதான் போயிட்டா. ஒரு பொண்ணோட கேஸ் 10 மணி நேரத்துல அவ யாரு, யார் அவளை ரேப் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்ச நீ, அடுத்த 10 மணி நேரம் நான் உனக்கு டைம் தரேன். என் மகனுக்கு உனது யாருன்னு தெரிஞ்சாகணும். அவனுக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனை நான் கொடுத்து ஆகணும் சார். யார வேணாலும் இருக்கலாம் சார்.